எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அது எப்படி சொல்றது உங்களுக்கு? தமிழ்ல கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். எரெக்ஷன் எரெக்ஷன்னா அந்த டெம்பர். அது இல்ல. சரி, ஓகே. அதனால வந்து நான் என்ன பண்ணனா, இப்ப நாங்க விழுப்புரத்துக்கு வந்திருக்கோம். ப்ரோ உங்க பேரு? விக்னேஷ். விக்னேஷ், நாங்கள் உண்மையாக விழுப்புரம் தானே வந்திருக்கோம். உங்களுக்கு விழுப்புரத்தில் இல்லை, நம்ப மாட்டாங்க மக்களே. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால இந்த மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் வாங்கினீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு வந்து காலைல சாப்பிட மாட்டேன். காலைல சாப்பிட மாட்டீங்களா? சரி, எப்பயுமே சரி சாப்பிட மாட்டேன். சரி, எனக்கு வந்து அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அது எப்படி சொல்றது உங்களுக்கு? தமிழ்ல கொஞ்சம் தெளிவாக சொன்னா நல்லா இருக்கும். எரெக்ஷன்னா அந்த டெம்பர். அது இல்லை. சரி, ஓகே. அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, எப்படி சொல்றது இப்போ நார்மலா 5 நிமிஷம்? இல்லை, நான் வந்து அதுக்கு மாதிரி கேட்கல. 51 வருடம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. குழந்தை பிறந்திருக்கா? இது குழந்தை இல்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? எனக்கு 5வது மாசம் கல்யாணம் ஆச்சு. சரி, 3வது மாசம் கன்சீவ் ஆயிட்டாங்க. இது எப்போ சாப்பிட ஆரம்பிச்சிங்க? இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் 1 வீக். கல்யாணத்துக்கு முதல் 1 வீக் தான் சாப்பிட்ருக்கீங்க? 1 வீக். ஆனால் அந்த 1 வீக்லேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு? கண்டிப்பாக. இது பவுடர் வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்து கடலூரில் தான் எனக்கு அவுட். சரி, கடலூரில் ஒரு ஆள் வாழ்க்கை வாங்கியிருக்கீங்க? கடலூர் மாவட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினேன். சரி, ஓகே. வாங்கி சாப்பிட்டதுல நான் வந்து அதிகமாக சாப்பிட்டு 1 வாரம் தான் சாப்பிட்டேன். 1 வாரம் தானா? ஒரே வாரம் தான். சரி, 1 வாரம் சாப்பிட்டு மிச்சது அப்படியே தான். நான் ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்டேன். சரி சார், என்கிட்ட இருக்கு, இன்னும் நான் என்ன பண்ணுறதுன்னுட்டேன். இல்லை, அது வேணாம், யூஸ் பண்ணாது. எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. 1 வாரத்துலேயே ஆக்சுவலி அவங்க சொல்றது வந்து 2-3 மாதம் எடுக்குன்னு சொல்றாங்க. எனக்கு 1 வாரத்துலேயே உங்களுக்கு சரியாயிருச்சு. ஆமா, எனக்கு அப்போ உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அது பெர்ஃபெக்ட் ஆயிருச்சு. ஆமா, பெர்ஃபெக்ட். சரி, அதனால என்ன உங்களுக்கு பலன் கிடைச்சிச்சு? பலன் கிடைச்சது எப்படி சொல்றது இப்போ நார்மலா 5 நிமிஷம்? இல்லை, நான் வந்து அதுக்கு மாதிரி கேட்கல. 51 வருடம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. குழந்தை பிறந்திருக்கா? இது குழந்தை இல்ல அப்புறம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? எனக்கு 5வது மாசம் கல்யாணம் ஆச்சு. சரி, 3வது மாசம் கன்சீவ் ஆயிட்டாங்க. இது எப்போ சாப்பிட ஆரம்பிச்சிங்க? இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் 1 வீக். கல்யாணத்துக்கு முதல் 1 வீக் தான் சாப்பிட்ருக்கீங்க? 1 வீக். ஆனால் அந்த 1 வீக்லேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு? கண்டிப்பாக. நிப்பாட்டிட்டீங்க. இப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். நல்ல விஷயம் தான், ஒன்றும் தப்பான எந்த விஷயம் கிடையாது. எது எதுக்கே ரிவ்யூ போடுறீங்க? இது கண்டிப்பாக இது சொல்லி இந்த மாதிரி ரிவ்யூ சொல்றதே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. இல்லை இல்லை, பயப்படுறதுக்காக இல்லை. இப்போ நல்ல விஷயம் சொல்கிறீங்க. இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் மறைக்கிறாங்க. வெளியே சொல்ல வைக்கப்படுறாங்க. வாங்கி யூஸ் பண்ணுறவங்க பாதி பேர் வந்தாலே போதும். வந்தாலே போதும் இல்லை, அவங்க சொன்னது ரிப்பீட்டு, அவங்க மூலயமா ஒரு கஸ்டமர் வந்தாலே போதும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படி தானே? நான் சொன்னால் ரெக்கமெண்ட். கண்டிப்பாக. இப்போ வந்து மா நேச்சுரல்ஸ் டீமோட உங்களுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேள்வி. 9 மாதம். 9 மாதம் ஆச்சு. உங்களுக்கு எங்கள் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. பாய், நீங்களே கொடுங்க. ஓகேங்களா? கோல்டு காயின். கோல்டு காயின் உங்களுக்கு. ஓகேங்களா? சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா உங்க லைஃப் வந்து ரன் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நான் உண்மையே தான் சொல்றேன். நான் போய் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம கரெக்டாக தான் இருக்கும். பார்க்குறவங்க 4 பேர் 4 விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க, அது அவங்களோட உரிமையை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை இல்லை, அவங்க கமெண்ட் பண்ணுறாங்களோ பேசுகிறாங்களோ அதை பற்றி நீங்கள் நம்ம உண்மையை சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். நான் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான். மா நேச்சுரல்ஸ் எல்லாம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் வாங்கி சாப்பிட்டு ஒருத்தருக்கு 1 வீக்கில் வந்து பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப நன்றி ப்ரோ. இவர் நமக்காண்டி வேலையில் ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் கேட்டு வந்து வந்திருக்காப்புல. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே.